நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். சத்தியத்தில் இருப்பது என்பது நான் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்த்தலே ஆகும். ஸ்ரீ பகவான், நான் நிருபமா தாஸ், ஒடிசாவின் புவனேஸ்வரிலிருந்து. 74,000 தீட்சை யஜ்யத்திற்கு முன்னர் என் குடும்பத்தினரால் எப்போதும் மனக்காயம் அடைவேன். என் கணவர் என்னை சரியாக பார்த்து கொள்வதில்லை என்ற உணர்வும் ஏற்படும். மனக்காயங்களை அடக்கி அதன் பாதிப்புகளை பல வருடங்களாக சுமந்து வந்தேன். ஆனால் 74,000 தீட்சைக்கு பின்னர் அனைத்து மனக்காயங்களும் குணமடைந்தன. எனக்கு அவை ஞாபகம் கூட இல்லை. அதன் பாதிப்புகளோ அல்லது ஒப்பிட்டு பார்க்கும் தன்மையோ சிறிதும் இல்லை. முன்பிருந்த ஆதிக்கம் செலுத்தும் தன்மை, மன வருத்தம், கோபம் இவை அனைத்தும் முற்றிலும் மறைந்துவிட்டன. இருப்பவற்றை அவை உள்ளவாறே ஏற்றுக்கொள்கிறேன். என் வீட்டில் பணி புரிபவரின் மேல் கருணை ஏற்படுகிறது. என் கணவரின் பழக்க வழக்கங்கள் குழந்தைத்தன்மையாக தென்படுகின்றன. என் மாமியாருடன் நல்ல உறவு உள்ளது. எல்லோரிடமும் ஒரு அன்பையும் எப்பொழுதும் ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறேன். உள் சம்பாஷணை வெகுவாக குறைந்துவிட்டது. சக்தியால் நிரம்பியுள்ளேன். வேலை முயற்சியின்றி தானாகவே நடக்கிறது. இயற்கை மற்றும் பிரபஞ்சத்துடன் ஒரு ஆழமான தொடர்பு ஏற்படுகிறது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என்னுடன் எப்பொழுதும் இருந்து என்னை வழிநடத்துகின்றனர். இந்த அழகான மாற்றங்கள் அவர்களுடைய தெய்வீக அனுகிரகத்தால் மட்டுமே நிகழ்ந்தன. என் வாழ்வை அவர்களுடைய அனுகிரகத்தால் மாற்றிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக கமல பொற்பாதங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்.